morning students, welcome English online class 15-7-2021, slip test number 7, topic prose 2 marks, second lesson. Where was the other when he heard the noise? Where abdina yenge nadu? Where was the other? Other na asriyar. Where was the other when he heard the noise? And the adathunudaiya and the kadai and the narrator and the solakudiyavar undu pathina sattam இந்த நாய்ஸை கேட்கும்போது எங்கே இருந்தார், வேர் வாஸ் த ஆதர் வென் ஈ ஹியர் த நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம், த ஆதர் வாஸ் இன் த பாத்ரூம். ஸோ நீங்கள் ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டியது, பாத்ரூம் பிஏ டிஹெச் ஆர் பிஏ டிஹெச் ஆர் ஓஓஎம் பாத்ரூம். ஸோ நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, வேர் வாஸ் த ஆதர் வென் ஈ ஹியர் த நாய்ஸ், அந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த ஆசிரியர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரக்டர் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, த ஆதர் வாஸ் இன் த பாத்ரூம். அவர் எங்கே இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூமில் இருந்தார், BATHROOM வென் யூ ஹியர் த நாய்ஸ் அப்படின்னு போது. ரொம்ப எளிமையான க்வெஸ்சன், ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, வாட் டிட் த நேரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், அதாவது ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிட் த நேரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்குது, அவர் வந்து பாத்ரூம் ஆண்டு இருக்கார், அப்போ அந்த சத்தம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். வாட் டிட் த நேரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், யூஷுவல்னா வழக்கமாக, அன்யூஷுவல்னா ஒரு விசித்திரமாக, திடீர்னு ஒரு புதுசாக, அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், என்ன விசித்திரமான சவுண்ட் இருக்கும். த நேரேட்டர் அட் ஃபர்ஸ்ட் த நேரேட்டர் தாட் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், இதெல்லாம் குவெஷன்லேயே இருக்கும். இந்த டிட் ப்ளஸ் திங்க் இது ரெண்டு சேர்ந்துனாருன்னா தாட்டுன்னு மாறிடும், THOUGHTன்னு மாறிடும். த நேரேட்டர் க்வெஷ்சனில் அப்படியே இருக்குது, திங்க் டிட் ப்ளஸ் திங்க்னு ஆயிடுச்சுன்னா தாட், இதெல்லாம் அப்படியே க்வெஷ்சனில் இருக்குது. த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ் இதெல்லாம் அப்படியே க்வெஷ்சன்லேயே இருக்குது இது வரைக்கும். ஸோ என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் எ பர்க்லர், இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சவுண்டாக இருக்குன்னு கேட்டால் பர்க்லர், பர்க்லர்னா யாருன்னு கேட்டால் ஒரு திருடன் அப்படின்னு அர்த்தம், கேட்டால் பர்க்லர்னா யாருன்னா திருடன். லேட்டர் பிறகு ஈ ஃபெல்ட் இட் வாஸ் எ கோஸ்ட், ஒரு வேளை அடுத்த பிறகு வந்து பார்த்தோன்னா இது கண்டிப்பாக ஒரு பேயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு வேர்ட் நீங்கள் பக்கம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணும், ஒன்று வந்து பர்க்லர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஸோ பர்க்லர் கோஸ்ட் இதெல்லாம் க்வெஸ்சன்லேயே இருக்குது. த நேரேட்டர் டிட் ப்ளஸ் திங்க் ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா தாட், த நேரேட்டர் தாட் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், விசித்திரமான அந்த சவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்க்லர், யாரோ ஒரு திருடனுடைய சவுண்டாக இருக்கலாம். லேட்டர் யூ ஃபெல்ட் இட் வாஸ் எ கோஸ்ட், பின்னாடி அது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பூதமாக இருக்கலாம், இல்லை பேயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஸோ இந்த பர்க்லர்னா ஒன்றும் இல்லை திருடன் அர்த்தம், BUR GLAR பர்க்லர். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் பர்க்லர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், BUR GLAR பர்க்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும், பர்க்லர்னா திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட், கோஸ்ட்னா பேய் நம்ம சொல்கிறோம், GHOST கோஸ்ட். ஸோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த நேரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ், அந்த விசித்திரமான வழக்கம் இல்லை வழக்கமாக இல்லாத அந்த சவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்க்லர், BUR GLAR பர்க்லர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட்டில் அதுமாரி பர்க்லர் திருடனாக இருக்குன்னு நினச்சார், லேட்டர் பின்னாடி என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா இட் வாஸ் எ கோஸ்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேயாக இருக்கலாம், இட் வாஸ் எ கோஸ்ட் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஹூ வேர் த நேரேட்டர்ஸ் நெய்பர்ஸ், நேரேட்டருடைய நெய்பர்ஸ் யார், நெய்பர்ஸ்னால் அக்கம் பக்கம் பக்கத்தில் இருங்க, ஸோ பக்கத்து வீட்டில் நம்ம நமக்கு வீ நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பேருனா நெய்பர்ஸ், சுற்றத்தினர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சுற்றம் அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் போட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப். ஸோ ஹூ வேர் த நேரேட்டர்ஸ் நெய்பர்ஸ், நேரேட்டருடைய நெய்பர் உறவினர், அதாவது பார்த்தீங்கன்னா உறவினர்னு சொல்லணும், அக்கம் பக்கத்தினர், நெய்பர்ஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அக்கம் பக்கத்தினர், நெய்பர்ஸ்னால் என்ன ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தினர், நம்ம வீட்டுக்கு பக்கத்து பக்கத்து வீடு அவங்களாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர்னு சொல்லணும், நெய்பர்ஸ் சொல்லணும். ஸோ இங்கே யார் ஹூ வேர் த நேரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் போட்வெல், மிஸ்டர் போட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப், மிஸ்டர் போட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப். வாட் டிட் த போட்வெல் திங்க் வென் தி ஹியர்ட் த மதர் ஷவுட், அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷவுட் கத்தும்போது போட்வெல் என்ன திங்க் பண்ணுறாரு, வாட் டிட் த போட்வெல் திங்க் வென் தி ஹியர்ட் த மதர் ஷவுட். ஸோ சேம் தான், போட்வெல் தாட் தட் தேர் வாஸ் எ பர்க்லர் இன் தர் ஹவுஸ், ஸோ வீட்டில் யாரோ திருடங்க வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நினைக்கிறாரு, போட்வெல் தாட் தேர் வாஸ் எ பர்க்லர் இன் தர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் வேர்டு தான் பர்க்லர்னு மட்டும் ஞாபகம் இருந்தால் போதுமான உங்களுக்கு. ஸோ பாட்வெல் அதே ப்ளஸ் டிட் ப்ளஸ் திங்க், ஸோ டிட் ப்ளஸ் திங்க் ரெண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தாட்,
THOUGHT thought. So same question last time paatha adhe maari the Bodwell thought that there was a burglar in their house. அவங்க வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா ஒரு திருடன் நுழைஞ்சிட்டாங்க பர்க்லர் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வேர் த போலீஸ்மேன் வில்லிங் டு லீவ் த ஹவுஸ். போலீஸ்மேன் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க. நோ நோன்னா இல்லை, த போலீஸ்மேன் நாட் வில்லிங் டு லீவ் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம்.